Hello students, welcome to Hiba Maths 7th Standard Maths Chapter 8 Vector Algebra Example 8.4. In the video, find a unit vector along the direction of the vector 5i minus 3j plus 4k. The solution la मतलब unit vector एना निर्दिष्ट करना. Let a vector is equal to 5i minus 3j plus 4k. अदु कपरो यूनिट वेक्टर एप्पड़ी कंडुपिडिक्किरदुना a वेक्टर by modulus of a वेक्टर इप्पो a वेक्टर एलुदुंगा 5i minus 3j plus 4k divided by modulus of 5i minus 3j plus 4k इप्पो मेल इरुक्किर value अप्पडिये इरुक्kum एंद change इरुkkadhu கீழே இருக்கிறது மட்டும் மாறும். இது எப்படி மாடுலஸ்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 3 ஸ்கொயர் 9 மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயர் பண்ணும்போது 4 4 16. இப்போ அடுத்த லைனில் மேலே இருக்கிறது என்ன சேஞ்ச் இருக்காது, கீழே இருக்கிறது மட்டும் ப்ளஸ் பண்ணி எழுதுவோம். 9 + 16 = 25. 25 + 25 வந்து 50. ரூட் ஆஃப் 50. இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 5√2ன்னு எழுதலாம். பட் புக்கில் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கனால நம்மளும் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த question example 8.5. Find the direction ratio and direction cosines of the following vectors. Direction ratio கண்டுபிடிக்கணுமா, direction cosines கண்டுபிடிக்கணுமா? First question 3i plus 4j minus 6k. Solutionல direction ratio முதல்ல கண்டுபிடிக்கலாம். direction ratio ன்றது i ஓட கோஎஃபிஷியன்ட், j ஓட கோஎஃபிஷியன்ட் and k ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ 3 4 - 6ன்னு எழுதணும். 3 4 - 6. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் கோசைன்ஸ். டைரக்ஷன் கோசைன்ஸ் எப்படி எழுதுறதுன்னா x/r y/r அப்புறம் z/r. இப்போ r ஓட வேல்யூ தெரியணும் இல்லையா? r is equal to root of x² + y² + z². இப்போ இந்த xyz தான் இந்த 3 4 - 6. ஸோ ஃபஸ்ட்டு r கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். r is equal to 3² + 4² ± 6² 9 + 16 + 36. இது எவ்வளோ வரும்? 25 = 61 இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 61. இப்போ டைரெக்டாக ஆன்சர் எழுதலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 சரியா? அப்போ 3/√61, 4/√61 - 6/√61. இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 3i - 4k. சொல்யூஷனில் டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். 3, j வேல்யூவில் 0, z வேல்யூ வந்து -4. அடுத்தது டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு r முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 3² + 0² ± 4². 3² 9 4 4s are 16. That is equal to root of 25, which is equal to 5. If direction cosines is equal to 3/5, 0/5 - 4/5. That is equal to 3/5, 0, -4/5. Understand other similar part of the question பார்க்கலாம். அடுத்த question example 8.6 பாருங்க. Find the direction cosines of a vector whose direction ratios are 2 3 - 6. சொல்யூஷன்ல கொடுத்துருக்கிறது எழுதிடலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் 2 3 - 6. டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிக்கணும். 2² + 3² ± 6². 2 2s are 4, 3 3s are 9, 6 6 are 36. 36 + 4 40 + 9 40. 9 root of 49 value 7. இப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் எழுதலாம். डायरेक्शन को जाना फर्स्ट 2 2/7 3/7 -6/7. Second subdivision, can a vector have direction angles 30 degree 45 degree 60 degree ன்னு சொல்றாங்க. ஸோ வெக்டரில் வந்து இந்த மூணு ஆங்கிளும் வருமா பாசிபிளாக கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம். ஆல்ஃபாவை 13 எடுக்கிறேன், பீட்டா வந்து 45 எடுக்கிறேன், காமா வந்து 16 எடுக்கிறேன், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு 1. இதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ காஸ் ஸ்கொயர் 30 டிகிரி, காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி, காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். கிளியராக இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். காஸ் 30, காஸ் 45, காஸ் 60. காஸ் 30 வேல்யூ √3/2 ஸ்கொயரு, காஸ் 45 வந்து 1/√2 ஸ்கொயர், cos 60 1/2 square. இது ஸ்கொயர் பண்ணால் 3, கீழே 2 2s are 4, ப்ளஸ் 1/2 ரூட் 2 கேன்சல் ஆனால் 2 ப்ளஸ் 1/4. இப்போ இதை எல்சிஎம் பண்ணும். இங்கே மட்டும் 2 இருக்கு. அப்போ இன்டூ 2 பண்ணால் இது 4 ஆகிடும். அப்போ 3 + 2 + 1/4, 3 + 2 5 + 1 6/4 which is not equal to 1. Not equal to 1 வந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். Therefore, they are not direction angle of any vector அப்படின்னு எழுதிட்டாலே போதும். equal to 1 வரல இல்லையா? அதனால third subdivision, find the direction cosines of AB where A is 2 3 1 and B is 3 - 1 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன்ல direction cosines of AB தானே கண்டுபிடிக்கணும். AB vector எப்படி எழுதலாம்? OB vector minus OA vector ன்னு எழுதலாம். இப்போ OA வெக்டர்னா என்னன்னு முதல்ல எழுதணும். இதோடது 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் k. அப்புறம் OB வெக்டர் எப்படி எழுதலாம்? 3i மைனஸ் j ப்ளஸ் 2k. AB வெக்டர்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். இப்போ 3 - 2 1 1i மைனஸ் j மைனஸ் 3 மைனஸ் 4j 2 - 1 1k. கிளியரா? 1 - 4 1. இப்போ இதோட டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிக்கணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1 4 4s are 16 1. Therefore r is equal to √18. இதுக்கப்புறம் டைரக்ஷன் கொசைன் எழுதலாம். डायरेक्शन कोसाइन है ना 1/√18 माइनस 4/√18 1/√18. அவ்வளவுதான். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். फोर्थ சப்டிவிஷன், ஃபைண்ட் தி டைரக்ட் கோசைன்ஸ் ஆஃப் தி லைன் ஜாயினிங் 2 3 1 3 - 1 2. லாஸ்ட் சம் இது ஒன்று தான், பட் இதுல வந்து ரெண்டு இது கண்டுபிடிப்போம். சொல்யூஷன்ல फर्स्ट OA वेक्टर எழுதிடலாம். 2i + 3j + k. OB वेक्टर வந்து 3i - j + 2k வெக்டர். இப்போ நமக்கு லைன் ஜாயினிங் AB ஆ BA-வா சொல்லல, எது ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்ல. அப்ப AB யும் கண்டுபிடிச்சிடலாம், BA யும் கண்டுபிடிச்சிடலாம். AB வெக்டர்னா OB வெக்டர் - OA வெக்டர். இதோட வேல்யூ தான் லாஸ்ட் சம்ல நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். i வெக்டர் -4 × j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். r வேல்யூ கண்டுபிடிப்போம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது 16 17 18. அப்போ √18 கிடைச்சதா? லாஸ்ட் சம்லேயே நம்ம சால்வ் பண்ணோமா? இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் என்ன அப்படின்னா 1/√18 minus 4/√18 மறுபடியும் 1/√18. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா BAக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர். OA வெக்டர் என்ன? OA வெக்டரும் OB வெக்டரும் எழுதிக்கலாமா ஒரு வாட்டி? 2i ப்ளஸ் 3j + k - 3i minus j plus 2k. Next line is minus 2 minus 3i minus I. 3 minus into minus plus j plus 4. 3 plus 1 4 illaya. K minus 2k minus k. This is BA vector. This R is minus 1 square plus 4 square plus minus 1 square. 1 square 1, 4 4s are 16, 1 square 1. 16 plus 1, 17, 18. Root of 18. So BA oda cosine enna? First minus 1 by root of 18. After 4 by root of 18. After minus 1 by root of 18. It is the BA vector oda value. At the substitution paakla. At the question, the direction ratios of a vector are 2, 3, 6 and its magnitude is 5. Find the vector. So, vector is but direction ratios are given. Direction ratios are given. So, direction ratios are 2, 3, 6. First, we direction cosine. We have vector. So first aduk r kandupidikanum. R eppadi kandupidipom 2 square plus 3 square plus 6 square. 2 2s are 4, 3 3s are 9, 6 6 are 36, 40, 49 ah. Root of 49 7. Ipo namma direction cosines enna ezhudhalam. 2 by 7, 3 by 7, 6 by 7. Now magnitude one kuduthirukanga idu mudla unit vector ah maatidlaan 2i 2 by 7 I plus 3 by 7 j plus 6 by 7 k. Now magnitude kuduthirukanga that is equal to 5. Appo vector is equal to 5 into unit vector a vector nu edikkalama. So idu complete a vector. Ipo idu rendithiyum multiple pannom. Appo 5 into 2i by 7 3j by 7 6 by 6k by 7. Ellathlume by 7 common ah irukanaala 5 by 7 veliya eduthona 2i plus 3j plus 6k mattu balance irukum. This is the final answer. If you understand the doubt in the comment section, thank you so much for watching.